हेलो फ्रेंड्स, वेलकम टू नम्म इल्लम। इन्नैक्कु नम्म चैनल मटन कुर्मा एप्पडि सेय्यिरदु अप्पडिंगरत पार्क्कलाम। இந்த மட்டன் குருமா மட்டும் நான் சொல்ற மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்க, வீடே கம கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். பிரியாணி டேஸ்ட்ல இந்த மட்டன் குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்டா செய்யலாம். மாதிரி மட்டன் குருமா ஒன் டைம் நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும், சாப்பிட்டுட்டு கண்டிப்பா உங்களை பாராட்டுவோம். பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மட்டன் குருமா கூடவே பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யலாம், அதுவும் ஒரு தனி டேஸ்ட்ல தான் இருக்கும். உருளைக்கிழங்கு தேவையில்லைனா வந்து நீங்க சேர்க்க தேவையில்லை. ரெண்டு உருளைக்கிழங்கு அளவு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிப்புக்காக ரெண்டு பட்டை, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, புதினா கொத்தமல்லி தழைகள் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் வந்து சேர்க்க தேவையில்லை. தேங்காய் வந்து கொஞ்சமா நைஸா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். பட்டை கிராம்பு வந்து தேவையான அளவு தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து தயிர், புளிப்புக்காக தயிர் வந்து சேர்த்தோம்னா வந்து குருமா நல்லா டேஸ்டா இருக்கும். எலுமிச்சம்பழத்தோட நம்ம தயிரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் மட்டன் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். குக்கர்ல எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை நல்லா வெடிக்கட்டும். பட்டை நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்குவோம், நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுட்டு மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து வதக்கிக்கலாம். மட்டன் வதங்கிட்டே இருக்கையில் நம்ம தேவையான அளவு உப்பையும் வந்து இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு, நமக்கு அதிகமாக காரம் தேவைன்னா வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சிருந்த பட்டை கிராம் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதிலே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வச்சிருந்த தயிரை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். தயிரையும் சேர்த்து நம்ம இதிலே வதக்கிக்கலாம். தயிரை சேர்த்ததுக்கு அப்புறமா வச்சிருந்த எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் அளவு வந்து சாரை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். நமக்கு எந்த அளவு புளிப்பு தேவையோ வந்து அந்த அளவுக்கு தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிருச்சு, நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கறி வதங்கிருச்சு. இப்போ வந்து கறி வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நமக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டாச்சு. கறி வேகிற அளவு ஒரு 3-4 விசில் வச்சு கறியை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் வந்து 4-5 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கறி நல்லா வெந்துட்டு குருமா வந்து நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதோட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்க சேர்த்தாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு நீங்கள் தேவையில்லைன்னா வந்து கூட சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுப்பை நல்லா ஹையில் வச்சு குக்கரை சும்மா வந்து குண்டு போடாமல் ஒரு 5 நிமிஷம் மூடி வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து அரை தான் வேக வச்சுக்குவோம். உருளைக்கிழங்கும் வந்து கறியோட சேர்ந்து நல்லா வெந்து குருமா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக வந்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்து இதில் சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, நம்ம இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இல்லத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம்.